அமெரிக்க அதிபர் தேர்தல் போட்டியில் வெற்றியை நோக்கி சென்று கொண்டிருப்பதாக ஜனநாயக கட்சியின் வேட்பாளர் ஜோ பிடன் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் கடந்த 3ஆம் தேதி நடைபெற்ற அதிபர் தேர்தலுக்கான வாக்கு எண்ணும் பணி 4வது நாளாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் அதிபர் டொனால்டு டிரம்பிற்கும் ஜோ பிடனுக்கும் இடையே கடும் போட்டி நிலவுகிறது. இதனிடையே பெரும்பாலான மாகாணங்களில் முன்னிலை பெற்றுள்ளதால் அதிபர் தேர்தல் போட்டியில் நாங்கள் நிச்சயம் வெற்றி பெறுவோம் என்று ஜோ பிடன் தெரிவித்துள்ளார். ஆட்சியை பிடிக்க தேர்தல் அவையில் 270 இடங்களை கைப்பற்ற வேண்டும் என்ற நிலையில் 300 இடங்களில் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதுவரை 74 மில்லியன் வாக்குகள் கிடைத்துள்ளதாகவும், அமெரிக்க அதிபர் தேர்தல் வரலாற்றில் இந்த அளவிலான வாக்குகளை எந்த வேட்பாளரும் பெற்றதில்லை என்றும் குறிப்பிட்டார். We don't have a final declaration of victory yet, but the numbers tell us it's clear. Tell us a clear and convincing story. We're going to win this race. We're on track to over 300 electoral votes, electoral college votes. And look at the national numbers. We're going to win this race with a clear majority of the nation behind us. We've gotten over 74 million votes. Pennsylvania மாகாணத்தில் ஜோ பிடனின் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிபர் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை வெளிப்படையாகவும் பாதுகாப்பு தன்மையுடனும் எண்ணப்பட்டு வருகிறது. வாக்கு பெட்டிகளுக்கு பல்வேறு படிநிலைகளில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. வெளிப்படை தன்மையால் மறுவாக்கு எண்ணிக்கை முற்றிலும் குறைக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் அதிகாரிகள் கருத்து தெரிவித்துள்ளனர்.